அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் அந்த 8 மினிட்ஸ் கட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நல்ல அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ், அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுற படப்பிடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்க. இப்போ கிறிஸ்டோபர் நோலன் இருக்கட்டும், ஸ்பீல்பர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படத்தில் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் அட் லைஃப். பட் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதை வந்து ப்ரெசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த என்ன நம்ம 10 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 100 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 1000 ரூபாய்க்கு பண்ணுறோமா இல்லை, பட் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணிருக்கோம். இந்த டீம் அதை பண்ணிடுறாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த 8 மினிட்ஸ் கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வல்லவன் ஒருத்தர் நல்ல டைட்டில் ஆக்சுவலி. டேரக்டர் சொன்னார், அப்பாவை ஏமாதி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பா வந்து தனஞ்சய் சார் பார்த்துட்டு இவரையும் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்டார். சொல்லினார், கண்டிப்பாக தனஞ்சய் சார் ஏமாந்துருக்க மாட்டார் இந்த படத்தில். இட் வில் பி அ வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் ஆகும் ஆக்சுவலி. நம்ம நல்லா வந்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த படம், இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட இயக்குனர், மியூசிக் எடிட்டர், மியூசிக் டைரக்டர், கேமரா எல்லாத்துக்கும் நடிகர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்ச வாழ்க்கை வளமாக நன்றி கவிதா மேடம். அண்ட் அனைவருக்கும், இங்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். மதிய நேரத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு கால் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு டைம், அது பிறகு ஒரு டிஸ்டர்பான டைமில். பட் ஸ்டில் எல்லா ஊடக நண்பர்களும் இங்கே வந்திருக்கீங்க, அங்கே எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வல்லவன் வகுப்பு தரா, நாங்கள் வந்து நிறைய சிறு பட்ஜெட் படங்களை நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 இயர்ஸாக என்னால் முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிட்டுருக்கேன். அதில் முக்கியமாக வந்துன்னா டிஜிட்டலில் படங்களை கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அமேசான் ப்ரைம், ஆஹா அப்படின்ற பல நிறுவனங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்கள ரெவன்யூ ஷேர், இல்லைன்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 1 MG மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிறகு வந்து ரெவன்யூ ஷேர்ன்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் மூலமாக சிறு பட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டீம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து நிறைய பார்த்தீங்கன்னா இறுதி பக்கம், கைமை கடக்க, எல்லாமே சிறு சிறு பட்ஜெட் படங்கள். எறும்பு அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பண்ணிச்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி. அது பிறகு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைம் போனீங்கன்னா 3 படம் டாப்பில் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ண படம், மறக்குமா நெஞ்சம், மதிமாறன், எனக்கு இண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு 10 படங்கள் என்னால் வந்து சிறு பட்ஜெட் படங்களை கொண்டு போயிட்டு டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது. அப்போ நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு ஏதாவது நல்ல படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி ஒரு படம் பார்ப்பேன், எனக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு விவேலுக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா திரையரங்கில் போட்டு காப்பாங்க. நான் எல்லா படங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓரளவு தகுதினா அந்த படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிக பிரமாதமாக தான் எல்லா படமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு தகுதியான படம், ஓடிடியிலையாவது அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான் ஒரு 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி ஈர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண விரும்பி தான் நிறைய படங்களை பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிச் பண்ணிட்டு இருக்கேன் பிளாட்ஃபார்ம்க்குலாம். அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதம் முன்னாடி திடீர்னு எனக்கு கேள்வி சங்கர் சொன்னார், சார் ஒரு நொடின்னு ஒரு படம் நான் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பராக இருக்கு, நம்ம பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், படம் பார்க்கறதே உட்காந்துருக்கேன், நான் வந்து எனக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி படம் பார்க்கறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய வேலையெல்லாம் நிறைய இருக்கும், ஸ்டுடியோ கிரீனில் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியாக போகுது, அதனுடைய ப்ரொமோஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ரிலீஸ்க்கு ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து திரைப்படங்கள் பார்க்கறது. நான் வந்து அடுத்த பிறகு நின்றா ஊடக நண்பர்களாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஊடகத்தில் தான் இருக்கணும், டெய்லி 3 படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள மாதிரி அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுவேன் உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், அந்த படங்களை பற்றி எழுதுறதும் படங்களை சப்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் நிறைய டைம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவேன், யோ ப்ரெஷோவில் வந்துட்டுமா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு, சார் கோச்சிப்பாங்க சார் மீடியாலாம், நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அப்படின்வாங்க. எனக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு படம் பார்க்கணும்னா. ஸோ அதனால் டெய்லி சரி ஓகே இப்போ விவியலுக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை, ப்ரெஷோவில் இல்லைனாலும் உடனே ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் விவியலுக்கு அமைச்சர் நீங்கள் அதை நீங்களும் பார்த்துருங்க கோச்சிக்காதீங்கன்னு. ஸோ அப்படி நான் டெய்லி படங்கள் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் நம்ம வந்து இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும். அப்போதான் ஒரு நொடி என்ற படத்தை வந்து கேள்வி சங்கர் சொல்லி இன்னைக்கு அந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக போகுது. ரொம்ப ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பான படமாக இருக்கும், நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படப்படுறீங்க. அடுத்ததான் நாங்கள் நிறைய படம் பார்த்துட்டே இருந்தோம். அவர் பார்ப்பாரு, சொல்லுவார் இது மாதிரி சார் அது மாதிரி, ஆனால் ஓகே சார் ஒன்றும் ஒர்க் அவுட்ல ஆகல சார் அப்படின்னு வரு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னார், சார் வல்லவன் வகுத்து தரா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப புதுசாக இருந்தது, கான்செப்டே புதுசாக இருந்தது, உங்களுக்கு டைம் இருக்குமா, யோ
டைம் எல்லாம் இல்லை, அனுப்புப்பா பார்த்துருவோம்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நானும் என் மனைவி தான் பார்ப்போம், டெய்லி சாப்பாடு முடிச்ச உடனே உட்காந்துருவோம், ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு ரிவ்யூ நடக்கும், இது அடுத்த கட்டம் நம்ம சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. எனக்கு என்னோட மனைவின்றதோட என்னோட பார்ட்னர் அவங்க, அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்க படம் பார்த்து நானும் ரெண்டு பேரும் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் படம், விநாயக் துரை அப்படின்ற பேர், அவர் பேர் கார்த்திக், ஆனால் விநாயக் துரை இந்த படத்துக்காக டைட்டில் அப்படி வச்சிருக்காரு. கார்த்திக்னுடைய அந்த முயற்சி ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு புதுமையான கான்செப்ட், இண்டிபெண்டன்ட் படம்னா ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு எடுக்காம அது அழகாக குவாலிட்டியான படமாகவும், எல்லாமே மியூசிக்லேருந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல நடிகர்கள். அதுவும் பர்டிகுலராக ராஜேஷ், உங்கள் நடிப்பு ரொம்ப பிரமாதம். ஒரு ட்ரெய்னர் அப்படின்றது எனக்கு தெரியுது, ராஜேஷ் பிரமாதம் கலக்கியிருப்பார். அவருக்கு ஒரு ஹைனானுடைய வாய்ஸை போட்டு போட்டு அவர் சிரிக்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் கேட்டால் சொல்கிறாரு, ஹைனானுடைய வாய்ஸை வந்து ஆட் பண்ணி அவருடைய சிரிப்பு வந்து அந்த ஐனா குவாலிட்டி, அந்த ஐனான்ற அனிமலினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டியோட தான் இவர் இருக்கார். அந்த குணாதிசயங்களை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இவர் அப்படின்ற மாதிரி அதுக்கான கேரக்டர் நான் எடுத்தோடனே கேட்டேன், எதுக்கு அந்த சிரிப்பு அப்படின்னு டைரக்டர் கேட்டார், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள், அதுவும் ஒரு ஒரு சாப்டரா வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு இளைஞருக்கு ஒரு ஒரு பெரிய வயசு இல்லை, 30 வயசுக்குள்ள இவ்வளவு உலகமும் இருக்குமா, இவ்வளவு உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா? ஒரு ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சாப்டர் பாத்தீங்க, எது எடுக்கப்பட்டது இங்கதான் எடுக்கப்பட்டது அப்படின்னு பகவத்கீதையில வர மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஒரு அருமையான ஒரு லைனோட தான் ஆரம்பிக்கும். அந்த சாப்டர் லைனே வந்து புதுமையா இருக்கும். நம்ம ஏற்கனவே பல ஃபிலாசபிக்கலாக கேள்விப்பட்ட விஷயங்களை ஒரு ஒரு சாப்டர்லையும் கொண்டு வந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரமாதமாக கொண்டு வந்து சிறப்பாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயக் துரை. அவர் அப்பாவை ஏமாற்றி பண்ணார் அப்படின்னு எனக்கு சொன்னார் கிட்ட, நான் சொன்ன அப்பாவை ஏமாற்றி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்மலாம் பார்த்துருக்கோம். கார்த்திக் நரேனுடைய துருவங்கள் 16 படமும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கடைசியில் யாருமே வாய்ப்பு கொடுக்கலும் போது கார்த்திக் நரேன் என்கிட்ட வந்து அப்போ சொல்லியிருந்தார், எங்கள் அப்பா சொன்னார் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லி, ஒரு 2-3 கோடி எடுத்துடலாம்ப்பா சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னார், சரி நம்மளே எடுத்துடலாம், அவங்க யாரும் நம்மளை சின்ன பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பி எடுத்த படம் தான் கார்த்திக் நரேன் என்ற ஒரு இயக்குனர் உருவாகத்துக்கே காரணமாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து திருவங்கள் 16 ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சிறப்பான படமாக தான் இவரும், என்ன ஒரே சின்ன டிஃப்ரென்ஸ், அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாமல் ஏமாற்றி பண்ணியிருக்காரு. அவ்வளோ தான் தவிர, அப்பாவுடைய பிளெஸிங்கோடு தான் இந்த படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க விநாயக். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும், பேசப்படும், முக்கியமான படமாக கண்டிப்பாக பேசப்படும், அதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு இந்த வெற்றி வரணும். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. எனக்கு தமிழ் பேசி அருமையாக நடிச்சிருக்கிற இந்த சுவாதிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் வந்து தமிழில் பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லும்போது, தமிழ் நல்லா பேசக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும். ரொம்ப சிறப்பான எமோஷனான ஒரு நடிப்பு இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவங்களோட நடிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஜோதி சாரனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலான ஒரு நடிப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ எல்லாருமே இந்த படத்தில் பணியாற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பணியை பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்ததுலேயே சொன்னேன், என்ன ரிலீஸ் குட்டியா என்னப்போ பண்ணுற அப்படின்னு, அந்த இது ரிலீஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் நடிகை பார்த்தேன். அஞ்சாந்தேதி நான் சொன்னேன், ஊடகத்துக்கு தெரியப்படுத்தவே இந்த படம் வருதுன்னு, நம்ம ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது சொல்லணும்ப்பா, அப்போதான் நண்பர்கள் கொஞ்சம் படத்தை பற்றி எழுதுவாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, நான் வரேன், என்னோட நண்பர் சிவிகுமார் கண்டிப்பாக வருவார். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் படங்களால் தான் அவர் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தயாரிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்காரு, அவரும் நான் கூப்பிட்டு வரேன். நம்மலாம் இருந்து நம்ம வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுவோம், நீ வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் பண்ணுங்க, இதை வந்து ஒரு காஸ்ட்டாக பார்க்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்க. ஏன்னா ஊடகங்களுக்கு ஒரு படம் வர்றது ரிலீஸ்க்கு முன்னாடி தெரியணும், நீங்க ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ள அவருடைய ஃபேட்டு டிசைட் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு விநாயக் சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் பிஆர் கிட்ட சொல்லி ஸ்லாட்டு பிடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் அவங்களுக்கு, ஏன்னா அத்தனை திரைப்படங்கள் வருது, வார வாரம் 6-8 படங்கள் வர ஒரு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனித்துவம் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தனித்துவத்தை இந்த படம், அந்த டைட்டில் எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, வல்லவன் வகுத்ததரா கர்ணன் படத்தில் கேட்ட பாடல், ஓகே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது என்பது கர்ணன் அந்த பாட்டு ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ வல்லவன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தனித்துவமான ஒரு படம், அந்த இந்த மாதிரி ஒரு தனித்துவமான படங்களுக்கு ஊடகங்கள் எல்லோருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா, ஒரு புது தயாரிப்பாளர் இயக்குனர் சேர்ந்து அவங்களாம் எல்லாரும் டீமுமே சம்பளமே கொடுக்காம, ஏன்னா அவங்க கொடுக்க முடியல, ஆனால் படைப்பில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியான படமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். நாட் ஜஸ்ட் பேனர்,
டிஜிட்டல் இது கொண்டு போகணும், சேட்டலைட்டை கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே அளவு உங்கள் சப்போர்ட்டும் இருந்ததுன்னா ஊடகங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஊடகம் எந்த ஒரு ஓடிடி நிறுவனமோ சேட்டலைட் சேனலோ மதிக்கிறதே கிடையாது. ஊடகங்கள் என்ன ரிவ்யூ பண்ணுறாங்க, ஊடகங்கள் வந்து எந்த அளவு ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க கூகுள் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்குறது வல்லவன் வகுந்ததை பற்றி என்ன ரைட்டப் இருக்குது, என்ன ரிவ்யூ இருக்குது, அது இருந்தால் தான் அது கன்சிடரேஷன் லிஸ்ட்லேயே வரும், இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம் ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, உங்களோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு திரைப்படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அதை நல்ல முறையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த தயாரிப்பாளர் காப்பாற்றப்படுவார், அந்த படத்துக்கு நடித்த எல்லோருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதோட முக்கியமாக அடுத்த கட்டமாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் வர முடியும், அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு உங்கள் எல்லோருக்கும் ஆனஸ்ட்டாக ஒப்பனாக நான் சொல்கிறேன். இது உங்களுடைய கடமை அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் படம் பார்த்த பிறகு பிடிச்சிருந்தேன்னா பெரிய லெவலில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது விநாயக்கும் அவருடைய குழுவுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கும். அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்டருந்து படம் பார்த்த பிறகு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சப்போர்ட் கொடுத்து நல்ல சக்ஸஸ் பண்ணணும் உங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு ஆட் டைமில் ஒரு 12-3 டைம் ஸ்லாட்டில் பண்ணாலும் இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. என்னோட அழைப்பு ஏற்று வந்த இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 படம் லான்ச் பண்ணார் நம்ம தலைவர். நான் சொன்னேன் சார் கோல்டு மாதிரி வந்திருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து பாருங்க, கதக மஞ்சள் கலரோட வந்திருக்காரு ஷர்ட்டு தங்கராஜ் சார். உங்களுடைய முயற்சிகள் 3 படமும் வெற்றி அடையணும். தூதுகோம் 2, அது பிறகு வரிசையா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸா 4 அப்படின்னா இன்று நேற்று நாளை அப்படின்னு வரிசையா படங்கள் சினிகுமார் அவரை சேர்ந்து பண்ற அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையணும். நானும் அதில் என்னால் முடிஞ்ச அளவு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுறேன். உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு தங்கராஜ் சார் ஒரு பெரிய தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் குடி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த குழுவுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படம் வரப்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் ஓரளவாவது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி குறைந்தபட்ச ஆடியன்ஸாக வந்து ஒரு படத்தை பார்த்தா தான் தெரியவங்களை அடுத்த கட்டம் அந்த படம் பிக்கப் ஆக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 படம் வரும்போது குறைந்தபட்ச ஆடியன்ஸ் கூட வரமாட்டேங்கிறாங்க. அதனால அடுத்த கட்டம் அந்த படத்துக்கு போர்டர் மோத்தில் எந்த ஒரு டாக்கும் வரமாட்டேங்குது. அது வரவழைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணுறோம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் அடுத்த கட்டம் இந்த போகும் அந்த படம் போகும்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு லாங்கரா சேட் பண்ண வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, சிறு பட்ஜெட் படங்களை வந்து அவ்வளோ போராட்டம் இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன் எக்கச்சக்கமான பேர் படங்களை எடுத்துட்டு வெளியிட முடியாம, வெளியிட்ட பிறகு 1 பைசா கிடைக்காம. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு அருமையான படம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அவர் எங்கிட்ட வந்து நேற்று உட்காந்துட்டு 2 மாதம் கழிச்சு என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தார் சார், 1 ரூபா கிடைக்கல சார் இந்த படத்தை எடுத்துட்டு என்னோட நிலத்தை விற்று நான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த இண்டஸ்ட்ரி 3 வருஷம் இருக்கும், என்னடா இது, அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களே, எப்படி நான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு. இல்லை சார், எப்படியாவது நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் சேட்டலைட்டில் எங்காவது வியாபாரம் பண்ணி குறைந்த அமௌண்ட்டாவது கொடுங்க, நான் என் நிலம் போனால் ப்ராப்ளம் இல்லை, மதுரையை சேர்ந்தவர்கள் என் நிலம் போனால் பிரச்சனை இல்லை சார், அட்லீஸ்ட் என்னை நம்பி வந்து ஒரு 40 ரூபா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க ரிகவரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னும் போது நம்ம மனசில் ஆகுதுன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்து எவ்வளோ சாதிக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் நம்மளால் ஏதாவது முடிஞ்ச வரையும் உபயோகம் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்ற இதில் நான் என்னுடைய முயற்சிகள் எடுத்துட்ருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெனிஃபிட் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு எதிர்நோக்கி உங்களுடைய அன்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.